ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஆக்டர் சூர்யா அவர்கள் சூர்யா சிவகுமார் நடித்த டாப் 25 மெகா ஹிட் திரைப்படங்கள். ஸோ அந்த பட்டியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஸ்மால் ரெக்யூஸ்ட்டு, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம கமெண்ட் பாக்ஸில் சூர்யா அவர்களோட டாப் 1, டாப் 2, டாப் 3 மூவிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணி, அதாவது கணிச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ நம்ம சொல்கிறது, அதாவது நான் இந்த டாப் 25ல டாப் 1லேருந்து டாப் 5 வரைக்கும் இந்த மூவிஸ் தான் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அதே போல் நீங்களும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க கண்டிப்பாக, இந்த படம் தான் வேற லெவலில் ஓடிச்சு, சூர்யா படம் இதான் முதல்ல இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மூவிஸ் உங்களுக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அது கரெக்டான்றதை வந்து நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சூர்யா அவர்கள் வந்து ஒரு நடிகர் தயாரிப்பாளர், அதேமாரி சிறப்பு தோற்றத்திலையும் பல படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ உதாரணத்துக்கு சொன்னால் ராலெக்ஸ், ஸோ ராலெக்ஸ், ஸோ விக்ரம் படத்தில் வந்து ஒரு முக்கியமான கிளைமேக்ஸில் இந்த ஒரு மூணு நிமிஷம் வரதே வேற லெவலில் இருக்கும். அதேமாரி கமல் நடித்த மன்மத நம்ம படத்துலேயும் வந்து ஒரு பாட்டுக்கு வந்து ஆர்டர் பாரு. அதே போல் நம்ம விஷால் ஆர்யா நடித்த அவனியன் படத்துலேயும் சிறப்பு தொற்று நடிச்சிருப்பாரு. அதேமாரி நம்ம கேவி ஆனந்த் இயக்கத்தில் கோ திரைப்படத்தில் ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிருப்பாரு. கார்த்தி அவர்கள் நடித்து சூர்யா அவர்கள் தயாரித்த கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்துலேயும் ஒரு சின்ன ஒரு ரோலில் வருவார், கேமியோ பண்ணிருப்பாரு. அதே போல் சென்னையில் ஒரு நாள் படத்துலையும் ஸோ ஒரு கெஸ்ட் அப்பியன்ஸ் பண்ணிருப்பாரு. மாதவன் இயக்கி நடித்த ராக்கெட்ரி படத்துலேயும் ஒரு கெஸ்ட் அப்பியன்ஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அதேமாரி ரஜினி நடித்த குசலின் படத்துலேயும் ஒரு சின்ன சின்ன கெஸ்ட் அப்பியன்ஸ் பண்ணிருப்பாரு. பல படங்கள் வந்து சின்ன சின்ன கெஸ்ட் அப்பியன்ஸ் கேமியோ ரோலாக வந்து நட்புக்காக நம்ம சூர்யா அவர்கள் பல படங்கள் நடிச்சிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டாப் 25லேருந்து என்னென்ன படங்கள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 25வது இடத்துல கிட்டத்தட்ட 5 படத்துக்கு மேலே நான் வச்சிருக்கேன். அந்த படத்தில் எந்த படம் வந்து வைக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பெரியண்ணா, விஜயகாந்த் அவர்களோட இணைந்து சூர்யா நடித்த திரைப்படம் பெரியண்ணா. இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட்டு 1999. அதேமாரி உயிரிலே கலந்தது அப்படின்னு ஒரு திரைப்படம், ஸோ சூர்யா ஜோதிகா நடித்த திரைப்படம், இதுவும் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட்டு. அதேமாரி பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படம், இந்த படமும் ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட்டு. அதேமாரி நம்ம மாற்றான், கேவி ஆனந்த் இயக்கத்தில் மாற்றான் திரைப்படமும் ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட் மூவி தான். அதுக்கப்புறமா நம்ம மணிரத்னம் இயக்கத்தில் ஆயுத எழுத்து, இந்த படத்தில் சூர்யா அவர்களோட இணைந்து மாதவன், சீதா, த்ரிஷா, மீரா, ஜாஸ்மின் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட். அதே போல் வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாசு என்கிற மாசில மணி, இந்த படமும் ஒரு அபோ ஆவரேஜ் ஹிட் மூவி. அதே போல் நம்ம பாண்டியராஜ் இயக்கத்தில் எதற்கும் துணிந்தவன், இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 180 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் பெற்றாலும் ஸோ இந்த படம் ஒரு அபோ ஆவரேஜ் ஹிட் மூவி தான். இந்த படங்கள் எல்லாமே 25வது பிளேஸில் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்றதோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியே 24வது பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா காப்பான், கேவி ஆனந்த் இயக்கத்தில் காப்பான் திரைப்படம். இந்த படம் சூர்யா அவர்களோட இணைந்து மோகன்லால், ஆர்யா, சாயிஷா, சமுத்திரகனி மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. ஹாரிஸ் ஜெராஜ் அவர்கள் தான் மியூசிக். இந்த படம் மேக்ஸிமம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் கிடச்சிது, சில இடங்களில் பாசிட்டிவ் ரிவ்யூஸும் கிடச்சிது. இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் படி ஒரு கமர்ஷியலான ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிது. ஸோ வசூல் ரீதியாக அந்த திரைப்படம் வந்து ஒரு வெற்றி. அடுத்தபடியே 23வது பார்க்க போகிற திரைப்படம் வந்து நேருக்கு நேர், வசந்த் இயக்கத்தில் விஜய், இளைய தளபதி விஜய் அவர்களோட இணைந்து நடித்த திரைப்படம் தான் சூர்யா அவர்களுக்கு நேருக்கு நேர், அதாவது முதல் திரைப்படம் தான் இந்த படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது, கிட்டத்தட்ட 100 டேஸ்க்கு மேலே ஓடி. இந்த படத்தில் கௌசல்யா, சிம்ரன், கரண், பிரகாஷ்ராஜ் மற்றும் பல நடிச்சிருப்பாங்க. அடுத்தபடியே 22வது பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ஏலமறிவு. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் 2011 தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் இரட்டை வேடத்தில் சூர்யா அவர்கள் நடிச்சிருப்பார். ஸோ இந்த படத்தில் சூர்யா அவர்களோட இணைந்து ஸ்ருதி ஹாசன், டாங்லி, ஸோ அவர் பேர் என்னன்னு தெரியல, டாங்கிலின்னு வச்சுப்போம், ஸோ மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஹாரிஸ் ஜெராஜ் மியூசிக்கில் பாடலாம் சூப்பர் ஹிட்டு. அதே போல் படமும் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது, வசூல் ரீதியாக அந்த படம் வந்து ஒரு வெற்றி. அடுத்தபடியே 21வது பிளேஸில் தானா சேர்ந்த கூட்டம், விக்னேஷ் சிவன் இயக்கத்தில். இந்த திரைப்படம் 2018 பொங்கல் தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் நம்ம சூர்யா அவர்களுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருப்பாங்க, மற்றும் நந்தா, ரமேஷன் மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் இசையமைப்பாளர். ஸோ பாடலாம் வந்து சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தா மிக்சட் ரிவ்யூஸ் கிடச்சிது, பாசிட்டிவ் ரிவ்யூஸும் கிடச்சிது. பட் இந்த படம் வந்து வசூல் ரீதியாக வந்து ஒரு வெற்றி திரைப்படம் தான். ஸோ ஒரு கமர்ஷியலான ஒரு சூப்பர் ஹிட்டு. அடுத்தபடி 20வது பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா சிங்கம் 3, அதாவது S3. ஹரி இயக்கத்தில் இந்த திரைப்படம் 2017 மேடம் ரிலீஸ் ஆச்சு. சிங்கம் 1, சிங்கம் 2, அதாவது சிங்கம் 3. சிங்கம் 3 திரைப்படத்தில் நம்ம சூர்யா அவர்களுக்கு ஜோடியாக அனுஷ்கா நடிச்சிருப்பாங்க, மற்றும் ஸ்ருதி ஹாசன் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் மியூசிக்கு. ஸோ அப்படி சொல்லுவோம் நினச்சிக்காதீங்க. ஸோ சிங்கம் 1, சிங்கம் 2க்குலாம் வந்து நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் மியூசிக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு சூப்பர் ஹிட்டு. அடுத்தபடியே 19வது பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா 24 திரைப்படம் விக்ரம் குமார் இயக்கியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் முதல் முறையாக 3 வேடத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைச்சு. இந்த படத்தில் சூர்யா அவர்களுக்கு ஜோடியாக நம்ம சமந்தா அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் பாடலாம் வந்து சூப்பர் ஹிட்டாக வந்து அமைச்சிருக்கும். படமும் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு சூப்பர் ஹிட்டு. அடுத்தபடியே 18வது பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா சில்லுனு ஒரு காதல். சில்லுனு ஒரு காதல் திரைப்படத்தில் நம்ம சூர்யா அவர்களுக்கு ஜோடியாக ஜோதிகா நடிச்சிருப்பாங்க. அதேமாரி இன்னொரு ஜோடி, அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் பூமிகா நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அப்படின்னு பார்த்தா ஏஆர் ரகுமான் அவர்கள். ஸோ இந்த படமும் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது, கிட்டத்தட்ட 100 டேஸ்க்கு மேலே இந்த திரைப்படமும் தியேட்டர்ஸில் ஓடி இருக்கு. அடுத்தபடியே 17வது பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா உன்னை நினைத்து. விக்ரமன் இயக்கத்தில் உன்னை நினைத்த திரைப்படத்தில் நம்ம சூர்யா அவர்களுக்கு
ஒரு ஜோடியாக, மொத்தம் ரெண்டு ஜோடி. ஒன்று ஃப்ளாஷ்பேக்கில் லைலா, அதேமாரி ஸ்னேகா. ஸோ இந்த படம் வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு லவ் சப்ஜெக்ட் மூவி. ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. அதே போல் இந்த திரைப்படமும் ஒரு கமர்ஷியலான ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. 100 டேஸ்க்கு மேலே தியேட்டர்ஸில் ஓடி. அடுத்தபடியே 16வது பார்க்க போகிற திரைப்படம் பேரழகன். பேரழகன் திரைப்படத்தில் நம்ம முதல் முறையாக சூர்யா அவர்கள் இரட்டை வேடத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. சின்னா பேரழகன் சொல்லாமல் சின்னான்னு பேர் வச்சிருக்கலாம் போல. ஸோ ஏன்னா அந்த சூர்யா அவர்களுக்கு கூணுந்த சூர்யா அவர்களோட பேர் வந்து சின்னா. ஸோ அதேமாரி இந்த படத்தில் ஜோதிகாவும் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க, மற்றும் விவேக் அவர்கள் காமெடி ரோல் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படம் மேக்ஸிமம் வந்து பாடல்கள்லாம் சூப்பர் ஹிட். அதே போல் ரிவ்யூஸ்னு பார்த்தா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. படமும் கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. 100 டேஸ் தியேட்டர்ஸில் ஓடி. அடுத்தபடியாக வந்து 15வது பிளேஸில் பார்க்க போகிற திரைப்படம் மௌனம் பேசியதே. மௌனம் பேசிய திரைப்படத்தில் சூர்யா அவர்களுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிச்சிருப்பாங்க. இன்னொரு கதாநாயகியாக லைலாவும் நடிச்சிருப்பாங்க. கடைசியாக சேர்றது என்னன்னா லைலா தான் சூர்யாவுக்கு. இந்த படத்தை யுவன் சங்கர் ராஜ் மியூசிக்கில் பாடலாம் சூப்பர் ஹிட். படமும் ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. தியேட்டர்ஸில் 100 டேஸ் ஓடி. அடுத்தபடியே நம்ம 14வது பிளேஸில் பார்க்க போகிற திரைப்படம் ஆதவன். ஆதவன் திரைப்படம் தீபாவளி 2009 கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்துக்கு முன்னாடி சூர்யாவுக்கு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வேறு லெவல் வெற்றி ஆனதால் இந்த படத்துக்கு வேறு லெவலில் ஒரு ஓப்பனிங் கிடச்சிது எல்லா தியேட்டர்லையும். ஸோ எல்லாத்துக்கும் மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சான்னு கேட்டால் ஸோ ஆச்சுன்னு சொல்லலாம், ஆகலன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் மேக்ஸிமம் 100 டேஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறது தியேட்டரில். அதேமாரி வசூல் ரீதியாகவும் நல்ல ஒரு கலெக்ஷன். ஸோ பட் வெர்டிக்ட்னு பார்த்தா இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி தான். ஸோ கண்டிப்பாக ஃப்ளாப்லாம் கிடையாது, ஆவரேஜும் கிடையாது, சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைச்சது. இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. வடிவேலு, ரமேஷ் கண்ணா மற்றும் பலரும் நடிச்சிருப்பாங்க. ஹாரிஸ் மியூசிக்கில் பாடலாம் சூப்பர் ஹிட். அடுத்தபடியே 13வது பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா 6. ஹரி இயக்கத்தில் 6 திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிச்சிருப்பாங்க, மற்றும் வடிவேலு காமெடி ரோல் பண்ணிருப்பாரு. ஸோ தேவஸ்ரீ பிரசாத் மியூசிக்கில் பாடலாம் சூப்பர் ஹிட். அதே போல் 6 படமும் வந்து ரொம்ப விறுவிறுன்னு சுறுசுறுப்பாக போகும், ரொம்ப த்ரில்லிங்காக போகும். 6 திரைப்படம் மேக்ஸிமம் 175 நாட்களுக்கு மேலே ஓடி சில்வர் ஜூபிளி கொண்டாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைச்சது. அடுத்தபடியே 12வது பார்க்க போகிற திரைப்படம் வாரணமாயிரம். 2008 மாடம் ஜிவிஎம் இயக்கத்தில், கௌதம் வாசுதேவன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான். இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார் சூர்யா அவர்கள். ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் பாடலாம் சூப்பர் ஹிட். இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக ஸோ சமீரா ரெட்டி நடிச்சிருப்பாங்க, அதுமாரி ரம்யா நடிச்சிருப்பாங்க, சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி. ஸோ வசூல் ரீதியாக நல்ல ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைச்சது தான் வாரணமாயிரம். அடுத்தபடியே 11வது பார்க்க போகிற திரைப்படம் சூரரை போற்று. ஸோ சூரரை போற்று திரைப்படம் வந்து 2020 மாடம் தீபாவளி முன்னிட்டு ஓடிடியில் வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு ஓடிச்சுன்னு, ஓடிடியில் சொல்கிறேன். ஸோ வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு கலெக்ஷன், தியேட்டரில் கிடையாது. அதே போல் வெர்டிக்ட் பாசிட்டிவ் ரிவ்யூஸும் இந்த படம் வந்து ஒரு வேறு லெவல் பிளாக்பஸ்டர் மூவியாக வந்து அமைச்சது. அடுத்தபடியே 10வது பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா ஜெய்பீம். ஜெய்பீம் திரைப்படம் 2021 மாடம் தீபாவளி முன்னிட்டு ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படமும் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து ஒரு சக்ஸஸ் ஆன மூவி தான் நம்ம சூர்யா அவர்களுக்கு ஓடிடியில். ஸோ வெர்டிக்ட் அப்படின்னு பார்த்தா பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் ஒரு பிளாக்பஸ்டர். ரிவ்யூஸும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. அடுத்தபடியே 9வது பார்க்க போகிற திரைப்படம் வந்து பிதாமகன். பிதாமகன் திரைப்படத்தை பாலா அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் சூர்யா அவர்களோட இணைந்து விக்ரமும் வந்து வேறு லெவலில் வந்து ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. இளையராஜா மியூசிக்கில் பாடலாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ இந்த படத்தில் சூர்யா அவர்கள் ரொம்ப வெகுளியாகவும் ஸோ ரொம்ப வந்து ஒரு காமெடி கலந்து ஒரு வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு இந்த பிதாமகன் திரைப்படத்தில். அதே போல் இந்த பிதாமகன் திரைப்படம் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு பிளாக்பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சது 2003 தீபாவளியை முன்னிட்டு. அடுத்தபடியாக நம்ம 8வது பார்க்க போகிற திரைப்படம் வந்து வேல். வேல் திரைப்படம் 2007 மாடம் தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. ஹரி அவர்கள் இயக்கத்தில், சூர்யா அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாரு, ட்வின் பிரதரா. ஸோ இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அப்படின்னு பார்த்தா யுவன் சங்கர் ராஜா. ஸோ பாடலாம் சூப்பர் ஹிட்டு. நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக அசின் நடிச்சிருப்பாங்க, மற்றும் வடிவேல் நடிச்சிருப்பாரு. வேல் படத்துக்கு ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கிடச்சிது. ஸோ அதேமாரி இந்த திரைப்படமும் வந்து வேறு லெவலில் ஒரு பிளாக்பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சது அந்த 2007 தீபாவளி முன்னிட்டு. அடுத்தபடியே 7வது இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் வந்து நந்தா. ஸோ பாலா இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடித்த திரைப்படம் தான் நந்தா. ஸோ ஒரு சோலோ ஹீரோ வேறு லெவல் பிளாக்பஸ்டர் கொடுத்த ஃபஸ்ட் திரைப்படம் அப்படின்னு பார்த்தா நந்தா தான். நந்தா படத்தில் பக்கபலமான ஒரு ரோலில் வந்து முக்கியமான ரோலில் ராஜ்கிரண் நடிச்சிருப்பாங்க, மற்றும் லைலா நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே ஒரு சூப்பர் ஹிட் சாங்ஸாக வந்து அமைச்சது. அதேமாரி சூர்யா அவர்களோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் நந்தா படத்தில். ஸோ இந்த படமும் வெர்டிக் படி ஒரு பிளாக்பஸ்டர் மூவியாக வந்து அமைச்சது சூர்யாவுக்கு. அடுத்தபடியாக நம்ம 6வது பிளேஸில் பார்க்க போகிற திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் செத்திக் இயக்கத்தில் 2001 பொங்கல் தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. விஜய் அவர்களோட இணைந்து சூர்யா அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது விஜய் நடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் வந்து போஸ்டர்ஸ்லாம் வந்து ஆட்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ சூர்யா அவர்களுக்கும் ஒரு முக்கியமான ரோல் தான் இந்த படத்தில், இணைக்கு இணையான ஒரு ரோல். ஸோ இந்த படத்தில் சூர்யா, விஜய், அதே போல் தேவயானி, விஜய் லட்சுமி மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ வடிவேலோட கேமரெலாம் வேறு லெவலில் இருக்கும் காமெடி பெர்ஃபார்மன்ஸ். இளையராஜா மியூசிக்கில் பாடல் சூப்பர் ஹிட்டு. படம் வெர்டிக்ட்டும் ஒரு பிளாக்பஸ்டர் மூவி. கிட்டத்தட்ட 175 டேஸ்க்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓடிச்சு. அடுத்தபடியே 5வது பார்க்க போகிற திரைப்படம் சிங்கம் பார்ட் 2. சிங்கம் பார்ட் 2 2013 ஹரி இயக்கத்தில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக அனுஷ்கா நடிச்சிருப்பாங்க, மற்றும் ஹன்சிகா, சந்தானம், விவேக் மற்றும் பலரும் நடிச்சிருப்பாங்க. தேவஸ்ரீ பிரசாத் மியூசிக்கில் பாடலாம் சூப்பர் ஹிட்டு. ஸோ படமும் வந்து ரிவ்யூஸ்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அதே போல் தியேட்டர்ஸ்லேயும் 100 டேஸ்க்கு மேலே ஓடி ஒரு வேறு லெவலில் ஒரு பிளாக்பஸ்டர் மூவியை வந்து அமைஞ்சது சூர்யாவுக்கு.
அடுத்தபடி நாலாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா காக்க காக்க. ஜிவிஎம் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் காக்க திரைப்படம் 2003 வருடம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் அன்பு செல்வன் ஐபிஎஸ்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோலில் பக்கா மாசா வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக ஜோதிகா நடிச்சிருப்பாங்க. மற்றும் ஜீவன் வேறு லெவலில் ஒரு வில்லன்ஸ் காட்டிருப்பாரு. ஸோ ஹாரி சிராஜ் மியூசிக்கில் பாடல்கள் தீம்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி படமும் வந்து ஒரு வேறு லெவல் ஒரு பிளாக்பஸ்டர் மூவியை வந்து அமைச்சது நம்ம சூர்யா அவர்களுக்கு ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தில். அடுத்தபடியே மூணாவதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து கஜினி. கஜினி திரைப்படம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் 2005 வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து சஞ்சய் ராமசாமி அப்படின்னு ஒரு பேர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டே ஆச்சுன்னு சொல்லலாம் 2005. ஸோ அந்த கதாபாத்திரம் ஒரு கச்சிதமாக வந்து அமைஞ்சது சூர்யா அவர்களுக்கு. ஸோ சூர்யா அவர்களுக்கு கஜினி திரைப்படம் ஒரு வேற லெவல் ஒரு பிளாக்பஸ்டர் மூவியாக 2005 வந்து கிடச்சிது. ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக வந்து ஒரு பக்கா ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து சூர்யாவுக்கு வந்து நல்லாவே வந்து வசூலாச்சு. அதே போல் இந்த படத்தில் சூர்யா அவர்களுக்கு ஜோடியாக அசீன் நடிச்சிருப்பாங்க ஃப்ளாஷ்பேக்கில், மற்றும் நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. அதே போல் இந்த வில்லன் பேர் வந்து ஸோ தெரில, டபுள் ஆக்ஷனில் வேறு லெவல் நடிச்சிருப்பாரு. ஹாரிஸ் ராஜ் மியூசிக் எல்லாமே வந்து பக்க மாசம் வந்து அமைஞ்சிருக்கும். 175 days மேலே ஓடி ஒரு பிளாக்பஸ்டர் மூவியை வந்து அமைஞ்சது கஜினி. அடுத்தபடி ரெண்டாவது பார்க்க போகிற திரைப்படம் வந்து சிங்கம். சிங்கம் 2010 மே மாதம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஹாரி இயக்கத்தில். ஸோ சிங்கம் 2 சிங்கம் 3க்கெலாம் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த சிங்கம் தான். சிங்கம் திரைப்படம் தான் நம்ம சூர்யா அவர்களுக்கு 25 திரைப்படம். இந்த படத்தோட வெற்றியெலாம் வந்து சொல்லவே தேவையில்ல. ஸோ நம்ம சன் பிக்சர்ஸில் சுரா படம் வந்து ஸோ எப்படி ஓடிச்சுன்னு தெரியும். ஸோ ரொம்ப லாஸ் ஆனதால் டக்குன்னு இந்த திரைப்படம் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக அனுஷ்கா நடிச்சிருப்பாங்க. அதே போல் விவேக்கோட போலீஸ் காமெடிலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். தேவஸ்ரீ பிரசாத் மியூசிக்கில் பாடலாம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, தீமும் வந்து வேறு லெவல் ஹிட்டு. ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக வந்து நல்லாவே வந்து கல்லாக கட்டுச்சு. ஸோ இந்த படம் மேக்ஸிமம் 150 days மேலே தியேட்டர்ஸில் ஓடி ஒரு பக்கா பிளாக்பஸ்டர் மூவியை வந்து சூர்யா அவர்களுக்கு வந்து அமைஞ்ச திரைப்படம் தான் சிங்கம். ஸோ அடுத்தபடியாக ஃபஸ்ட் இடத்துல நம்ம பார்க்க போகிற திரைப்படம் அப்படின்னு பார்த்தா ஸோ எல்லாமே வந்து கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2009 ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் அயன். அயன் திரைப்படம் கேவி ஆனந்த் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான். ஸோ இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த படத்தை வந்து கொண்டாடாத ஆளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் 2009 அந்த டைமில். ஸோ அந்த லெவலுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து வெற்றி அடைஞ்ச திரைப்படம் தான் அயனு. ஸோ இந்த படத்தில் பிரபு அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அதேமாதிரி சூர்யாவுக்கு ஜோடியாக வந்து தமனா நடிச்சிருப்பாங்க. ஸோ ஜெகன் அவர்கள் சூர்யாவுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் பிஜிஎம் சாங்ஸ்லாம் வந்து சும்மா தெரிக்க விட்டுருப்பாரு. ஸோ எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே வந்து கச்சிதமாக கிடச்சிது. ரிவ்யூஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மேக்ஸிமம் 175 வரைக்கும் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் ஓடி ஒரு பக்கா பிளாக்பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சது சூர்யா அவர்களுக்கு. ஸோ இந்த படம் வந்து சூர்யா அவர்களுக்கு கேவி ஆனந்த் அவர்களாக வந்து ஒரு வேறு லெவல் சக்ஸஸாக வந்து அமைஞ்ச திரைப்படம் தான் அயனு. ஸோ நம்ம சூர்யா அவர்கள் கேரியர்லேயே டாப் 1 திரைப்படம் அப்படின்னு பார்த்தா என்ன கேட்டால் அயன் தான் சொல்லுவேன். ஸோ என்னன்னு இல்லை. ஸோ காமனாக வந்து சூர்யா அவர்கள் ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஸோ சினிமா ஆடியன்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மேக்ஸிமம் அயன் படத்தை வந்து மறக்கவே மாட்டீங்க. அயன் படத்துக்கு அப்புறம் ஸோ வேறு லெவல் ஓப்பனிங் நம்ம சூர்யா அவர்கள் படத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து கிடச்சிது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்ட திரைப்படம் தான் சூர்யா அவர்களுக்கு அயனு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கம்மி தான், பட் இந்த படத்தோட சக்ஸஸ் மிகப்பெரிய பெருசு. ஸோ இந்த சக்ஸஸ்க்கான ஒரு சின்ன ஒரு காரணம் வந்து கண்டிப்பாக சன் பிக்சர்ஸோட ஒரு ப்ரொமோஷன் சொல்லலாம். ஸோ எந்த ஒரு நாடகம் போட்டாலும் எந்த ஒரு மூவிஸ் போட்டாலும் விளம்பரத்தில் வந்து அயன் படத்தோட ப்ரொமோஷன்லாம் வந்து வேறு லெவலில் வந்து காட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து ப்ரொமோஷன்லாம் வேறு லெவல் பண்ணாங்க. ஸோ டிவியில் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பொறுத்தவரை நம்ம சூர்யா அவர்களுக்கு டாப் 1 கண்டிப்பாக வந்து அயனு, டாப் 2 சிங்கம், டாப் 3 கஜினி. நம்ம வீடியோவில் இந்த ஒரு கவுண்டவுன்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? ஸோ அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முரண்பாடான கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூவிக்கு பதில் இந்த மூவி போட்டுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.